ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் பாலாஜி. இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி, அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட், இது ரெண்டும் பற்றி அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா, போன வீக்லி கேண்டல் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். 27th December மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு, அன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஏற்றம். ஆக்சுவலாக 100 புள்ளிக்கு மேலே ஒரு நல்ல ஏற்றம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஏற்றம் வந்து கம்மிங் வீக்கில் வந்து கண்டினியூ ஆகுமா, ஃபர்தர் அப்சைடு வந்து 12,300க்கு மேலே மார்க்கெட் வந்து மூவ் ஆகி போகுமா அப்படின்றது வந்து அனலைஸ் பண்ணிடலாம். இல்லை ஃபர்தராக ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுமா? அதுக்கு முன்னாடி மணி கண்ட்ரோல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜனவரி மாதம் வந்து 12,500 வந்து ஈஸியாக வந்து டச் பண்ணிவிடும். ஏன்னு சொன்னீங்கன்னா, அந்த ஆப்ஷன் டேட்டாவில் வந்து கால் ஆப்ஷன் டேட்டா வந்து ஷிஃப்டாக இருக்குது. ஷார்ட் பொசிஷன்லாம் க்ளோஸ் ஆகிட்டு 12,500 கால் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ரேட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பொசிஷன் கால் பொசிஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஐசிஐசிலேருந்து சொல்லியிருக்காரு அவர். ஸோ அதை மணி கண்ட்ரோலில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஃபர்தர் பார்க்கலாம், நம்ம ஆப்ஷன் டேட்டாவில் என்ன ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்சஸ் என்ன இருக்குது, ஆஸ் வெல் அஸ் வந்து நிஃப்டி வீக்லி கேண்டல் எப்படி ஃபார்ம் முடிஞ்சிருக்கு. ஸோ டே கேண்டலில் ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் எந்த லெவலில் இருக்குது, ஃபர்தர் அப்சைட் எப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ப்ராபபிலிட்டி, ஆஸ் வெல் அஸ் சப்ஸ்கிரைபர் கமெண்ட், இதுவும் கூட பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு அவுட்லைனு. நிஃப்டி பார்த்திங்கன்னா 12,245, கிட்டத்தட்ட வந்து கிட்டத்தட்ட அட்மோஸ்ட் 1% வரைக்கும் ஒரு நல்ல ஏற்றம். 119 பாயிண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு பூஸ்டப்பு. ஸோ அதிகமாக ஏறின ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா, நிஃப்டி வந்து பியூசி பேங்க் வந்து ஒரு நல்ல ஏற்றம், நிஃப்டி ரியாலிட்டியும் ஒரு நல்ல ஏற்றம். நிஃப்டி ரியாலிட்டி, நிஃப்டி பியூசி பேங்க் 2% மேலே ஒரு நல்ல ஏற்றம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிஃப்டி பேங்க், நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீஸு, அதான் பேங்கிங் செக்டர், ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட எல்லா செக்டரும் ஒரு நல்ல ஏற்றம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு நல்ல ஒரு அட்வான்சஸில் 42 ஸ்டாக், நிஃப்டி 50 டிக்ளைன், 8 ஸ்டாக்கு. ஸோ இது வந்து பார்க்கலாம் நம்ம கேண்டல் ஸ்டிக்ஸில் என்ன லெவலில் இருக்குது அப்படின்றத. டே சார்ட் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம சொல்லியிருந்தோம் லாஸ்ட்டு வீடியோக்கு பார்த்துறவங்களுக்கு தெரியும், நிஃப்டி ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் கண்டிப்பாக வரும். 12,165 அப்படின்ற ரேஞ்ச் வந்து கண்டிப்பாக ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். கரெக்டாக இந்த ரேஞ்சு கரெக்டாக ரீட்ரேஸ் ஆகிடுச்சு, ஆகிடுத்து. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து ஃப்ரைடே வந்து ஒரு நல்ல ஒரு கேப் அப் ஆகி கொடுத்து ஒரு புல்லிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஏற்றம் வந்து நான் ஃபர்தர் மூவ் அப்சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வீக்லி கேண்டலில் எப்படி பிரிண்ட் ஆகிருக்குன்னு பார்த்துட்டு நான் இதை எக்ஸ்ப்ளனேஷன் தரேன் உங்களுக்கு. வீக்லியில் பாருங்கள், கரெக்டாக ட்ரெண்ட் லைனில் வந்து அந்த டோஜி ஃபார்மேஷன் வந்து வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த லெவல் தெரியுதா உங்களுக்கு? ஏதாவது இந்த லாஸ்ட் 2 டைம் வந்து அந்த ட்ரெண்ட் லைனோட எக்ஸ்டென்ஷன் வந்து இந்த இடத்துல 12,300 இல்லை 292 அந்த ரேஞ்சில் இருந்தது. கரெக்டாக டெஸ்ட் பண்ணிச்சு, டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீட்ரெஸ்மெண்ட், அந்த ஆவரேஜ் ஆகி வந்து வீக்லியில் வந்து டோஜி மாதிரி ஃபார்மேஷன் வந்திருக்கு. இதுதான் வந்து காஷியஸாக பார்க்குறாங்க. டே கேண்டலில் பாசிட்டிவாக இருந்தாலும் வீக்லியில் அந்த டே கேண்டில் ஆவரேஜ் ஆகி வீக்லியில் வந்து டோஜி முடிஞ்சிருக்குது வந்து ஒரு அபாயமாக தான் பார்க்குறாங்க மார்க்கெட்டில். இது ஒரு விஷயம். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் படி எப்போலாம் அதை டெஸ்ட் பண்ணிச்சோ அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகவே முடியல, 2 டைமும் வந்து ஃபெயிலியர் ஆகி வேகமாக இறக்கி விட்டாங்க. அதே மாதிரி இந்த டைமும் வந்து நடந்துருமோ அப்படின்றது வந்து ஒரு பயம், ஏன்னா டோஜி போட்டிருக்கனால. ஸோ ஃபர்தர் அப்சைடு வந்து டே கேண்டலில் வந்ததுனாலும் வீக்லியில் பிரிண்ட் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அது பார்த்தீங்கன்னா 12,300க்கு மேலே வீக்லியில் க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபர்தர் அப்சைட் 12,500 13,000 ஈஸியாக போயிடும். வீக்லியில் சொல்கிறேன், வீக்லியில் நோட் பண்ணிக்கிங்க, 12,300க்கு மேலே ஒரு புல்லிஷ் கேண்டல் வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நிஃப்டியில் 13,000லாம் ரொம்ப ஈஸியாக தொட்டுரும், வேகமாக ஏறிட ஒரு புது உச்சத்தை தொட்டுட்டு கூட ரீட்ரெஸ் ஆகும். 12,500லாம் ஒரு பெரிய எட்டாக்கனியாக இருக்காது. ஆனால் இது வந்து ரொம்ப க்ரூஷியல் லெவல், இந்த ப்ரீவியஸ் இது வந்து பிரேக் ஆகி கீழே வந்துடுச்சு அப்படின்னா ரீட்ரெஸ்மெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் கவனமாக இருங்க, ஃப்ரெஷ் லாங்லாம் போகாதீங்க. ஸ்விங் ட்ரேடு அந்த மாதிரி இன்ட்ராடே அந்த மாதிரினா ஓகே. ஸோ பெரிய பெரிய பல்கான அமௌண்ட்லாம் போடுறதுக்கு இப்போதைக்கு நேரம் கிடையாது. 12,300 மேலே ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகட்டும் நிஃப்டி வீக்லியில். ஓகே, ஏன்னா இது வந்து ஒரு சும்மா ஒரு கண்கட்டி வித்த மாதிரி தான், அதனால தான் சொல்கிறேன் இந்த லெவல் பிரேக் அவுட். அந்த இதுவும் சொல்லியிருந்தோம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம், அந்த அந்த ரவுண்டிங் டாப் அதுவும் வந்து பிரேக் அவுட் ஆகலை. ப்ரீவியஸாக இந்த ஹையை 12,300 மேலே போகணும், அதாவது 292 நினைக்கிறேன் அதோட ஹையை ப்ரீவியஸ் ஹை, 300க்கு மேலே ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக போ. இது வந்து ஸ்விங்கு இன்ட்ராடேக்கு மட்டும், இப்போ ஃபர்தர் கம்மிங் செஷனில் ஒன்று ஏறிச்சுன்னா 12,292 ஈஸியாக தொட்டுரும். ரீட்ரெஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு 2-3 நாள் சைடு வேலை போயிட்டு
இந்த ட்ரெண்டை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனம் மாறுங்க. ஓகே, ஸோ 1 hour பாருங்க. 1 hour ஒரு சேனல் லைன். ஓகே, இது வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட்டு. இந்த இடத்துல வந்து ஒரு ரீட்ரெஸ்மெண்ட், இந்த கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைன் டெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் 1 hour கேண்டில் பிரேக் மேலே போயிருக்கு ரீட்ரெஸ்மெண்ட். இது வந்து ஃப்ரைடே நடந்த சினாரியோ. ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு குட்டியான தான் போட்டிருக்கு. இப்போது இது எங்கன்னா மிட் ஆஃப் த சேனலில் இருக்குது கரெக்டாக இந்த இடத்துல. ஸோ மிட் ஆஃப் த சேனலில் இருக்குது. ஸோ மிட் ஆஃப் த சேனல் இருக்கிறதுனால இந்த பாருங்கள் இந்த மாதிரி வந்து கூட இப்படி கூட வர்றோம். ஓகே, ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா இப்படி கீழே இறங்க ஆரம்பிச்சதுன்னா அப்படியே ரீட்ரேஸ்மெண்ட் நடக்க ஆரம்பிச்சிடும். வீக்லியில் வந்து பேரிஸ் ஃபார்மேஷன் நடந்துடும். 1 hour கேண்டலில் தெரியும் இது ட்ரெண்டாக பிரேக் அவுட் ஆகிடுச்சு. இந்த சென்டர் லைன் சேனலோட சென்டர் லைன் பிரேக் அவுட் ஆகி மேலே ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆச்சுன்னா 1 hour ப்ரீவியஸ் ஆகி டச் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே கூட டச் பண்ணிட்டு கூட வெளில வரலாம். ஆனால் ஸ்விங்குக்கு மட்டும்தான் செட் ஆகும். ஃபர்தர் அப் சைடு வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வீக்லியில் ஒரு வாரம் போட்டோம். ஜனவரி 1st மேலே நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது நம்மளை இதோட டேட்டா பார்த்துடலாம். ஆப்ஷன் டேட்டா என்னென்ன ரிசல்ட் FA டேட்டா கூட. ஸோ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 12,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள். கிட்டத்தட்ட 34,18,650 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் நல்லா இன்க்ரீஸ் தான் இருக்குது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் இன்க்ரீஸ் தான் இருக்குது. ஆனால் கால் ஆப்ஷனில் 12,500 அவங்க சொன்ன பொசிஷனில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் வந்து கம்பேர் வித் 12,000 புட் ஆப்ஷன் வந்து கம்மி தான். டபுள் த ரேட், டபுள் த அமௌண்ட்டு. இங்கே வந்து கவுண்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே கிட்டத்தட்ட 19 lakh தான் இருக்குது. இங்கே வந்து 34 lakh, அப்படியே டபுள். ஸோ அதனால் இங்கே தான் கால் அதிகமாக ஓப்பன் இருக்கிறதுனால கண்டிப்பாக ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வரமோ. ஏன்னா இங்கே ஷார்ட் பொசிஷனும் இருக்கும் ஆஸ் வெல் அஸ் வந்து லாங்காக இருக்கும். சொல்ல முடியாது நம்ம இங்கே என்ன இருக்குதுன்னு. அதனால் வந்து இந்த எந்த மூமெண்டம் எந்த இடத்துல அதிகமாக இருக்குன்றத நம்ம பார்த்துக்கணும். இது FAI-ல பார்த்தீங்கன்னா FAI ட்ரேடிங் ஆக்டிவிட்டியில் 27 December ஒன்றுமே இல்லை பாருங்கள். 81, ரொம்ப கம்மி. ஆனால் நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் DI தான் ஓரளவு 125 பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. F&O-ல தான் ஒரு நல்ல ஒரு ரிஃப்ளெக்ஷன் தெரிஞ்சிருக்கு. F&O-ல இண்டெக்ஸ் ஆப்ஷனில் தான் பாருங்கள், இண்டெக்ஸை தான் 1,300 crore மேலே. இது வந்து புட் ஆப்ஷன். ஏன்னா அவங்க வந்து லாங் போனோன்னா FA வந்து ஃபியூச்சரே பை பண்ணலாமே, ஆப்ஷன் பை பண்ணுறாங்க. ஆப்ஷன் பை பண்ணுறா தான் கண்டிப்பாக வந்து புட் ஆப்ஷன் தான் பை பண்ணியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. அப்படி இருந்தால் பாருங்கள் அந்த 1,300 crore மேலே வந்து நடந்திருக்கு. அதனால் FADA ஆக்டிவிட்டியில் அந்தளவுக்கு பெருசாக ஒரு தெரியல ஒரு மேலே போகிற மாதிரி. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நம்ம சொன்ன மாதிரி அந்த வீக்லியில் டோஜி போட்டுறதுனால கொஞ்சம் நம்ம கான்ஷியஸாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போனதுனால அப்படியே இந்த சப்ஸ்கிரைபர் கமெண்ட் வந்து இன்னொரு வீடியோவில் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஓகே, ஸோ நம்ம தமிழ் நிஃப்டி அனாலிசிஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் அனலைஸ் பண்ணி சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம ஒரு கம்யூனிட்டி மாதிரி இருக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ.